தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குற்றவியல் நடைமுறையில் அடையாளம் கண்டறிதல் சட்டம் 2022 இந்த பர்டிகுலர் சட்டம் என்ன சொல்லுது, என்னென்ன வகைகள்லாம் இதில் சாராம்சம்லாம் இருக்குது அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சட்டத்துக்கு முன்னாடி 1920 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீசனர் ஆக்ட், பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் தான் இந்த 2020 இந்த பர்டிகுலர் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த சட்டம் தான் இருக்குது. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக தான் ஒரு குற்றவாளி பிடிபட்டதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான அடையாளங்கள்லாம் எடுக்கப்படும், உதாரணத்துக்கு அவருடைய கைரேகை, கால் ரேகை, அண்ட் தென் வந்து அந்த பர்டிகுலர் தடங்கள், அண்ட் தென் ஃபோட்டோஸ், இது எல்லாமே வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால ஸோ இன்னும் வந்து அதிகமான குற்றங்கள், ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கு என்னென்னலாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நிறைய விதமான அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நிர்பயா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நிறைய செக்ஷன்ஸில் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய விதமான ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலமா அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு சட்டத்திலேயே வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் எடுக்கலான்றத ஒரு விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஒரு குற்றவியல் சட்டம் வந்து, அதாவது ஒரு கிரிமினல் கேஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது, அது வந்து கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான தடயங்கள் வந்து இருந்தால் உங்கள் கேஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கூட நீங்கள் இதன் மூலயமா பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சட்டத்தை பற்றி ஒரு சுருக்கமான சில என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்லாம் இருக்குது அதை பற்றி வந்து பார்ப்போம். இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து லோக்சபாவில் 2020 ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் பில்லு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அமலுக்கு வந்தாச்சு 2022 இந்த ஆக்ட் வந்து 23 ஸ்டார்டிங்கில் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டோட சாராம்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1920 நான் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஆக்ட், அதாவது இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீசனர் ஆக்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்டில் ஒரு குற்றவாளி பிடிபட்டாருன்னு சொன்னால் அந்த அவருடைய கைரேகை, அண்ட் தென் வந்து கால் அச்சுப்பதிவு, அவருடைய புகைப்படம், ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எடுப்பாங்க. ஸோ இதுதான் காலகட்டத்தில் ரொம்ப காலமாக இருந்து வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022 இந்த பர்டிகுலர் ஆக்டில் ஒருவருடைய கையெழுத்து மாதிரி, அவருடைய ரத்தம், அவருடைய விந்தணுக்கள், தலைமுடி மாதிரி, கருவழியை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் இது நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உமிழ்நீர், அதில் அதோட மாதிரி ரிப்போர்ட், டிஎன்ஏ டெஸ்ட், ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து குற்றவியல் ஒரு வழக்கு நடக்குதுன்னா அதில் வந்து இதெல்லாமே நம்ம கேட்கலாம் ஜட்ஜிக்கிட்ட. இப்போது இதை வந்து யார் யார் கேட்கலாம், எப்போல்லாம் வந்து எடுப்பாங்க, யாருக்கு எடுப்பாங்க, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றம் நடந்த ஒரு நபர் இருக்கார், இல்லை ஒரு நபரை வந்து, அதாவது தண்டனைக்குறி உட்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இன்னும் வந்து அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வரல, கைது தான் செய்யப்பட்டிருக்கு, அந்த நிலையில் கூட அவருக்கு வந்து உயிரியல் மாதிரி வந்து எடுக்கலாம். ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு எதிரான ஒரு குற்றம் வந்து ஒருத்தர் செய்கிறாரு, இல்லை 7 ஆண்டு சிறை தண்டனைக்குள்ளேயே ஒரு குற்றத்தை வந்து செய்கிறாருன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி கூட இந்த பயாலஜிக்கல் சாம்பிள்ஸை வந்து பெற முடியுன்றதையும் இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் நினைப்பீங்க ஒருத்தர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவல் வாங்கி அவர் வந்து ஒத்துக்கிட்டால் தான் இந்த பயாலஜிக்கல் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு பொருந்தாது. யாருக்குன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள், அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அண்ட் தென் வந்து
சிறை தண்டனை ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு குறையாமல் ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா அதுக்கும் வந்து இது வந்து பொருந்தும். ஸோ கட்டாயமாக பயாலஜிக்கல் ரிப்போர்ட் வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கு உங்ககிட்ட இருக்குது, அந்த வழக்குக்கு முக்கியமாக இந்த ஆதாரங்கள் வந்து உதவியாக இருக்கும். இந்த ஆதாரங்கள் இருந்தால் அப்படின்னு இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இந்த பெட்டிஷன் போட்டு குற்றவியல் நடுவர் உத்தரவு கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்போ வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்டில் தடுப்பு சட்டத்தின் மூலயமாக ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுறாருன்னு சொன்னால் அவருக்கும் வந்து இது எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் எல்லாம் மினிமம் எஸ்ஐ ரேங்க் இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்க அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ் வந்து யாருக்கிட்ட வாங்கணும் உத்தரவிடுறாரோ அந்த நபர்கள்லாம் வாங்கலாம். உதாரணத்துக்கு காவல் நிலை பொது அதிகாரி இருக்க எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்க எந்த ஒரு நிபுணராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிட்டிஷனில் யாருக்கு வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோ அந்த நபர்கிட்ட அந்த ரிப்போர்ட் வந்து ஒப்படைக்கலாம், அந்த நபர் வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து ஒரு பதிவாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, நன்னடத்தை காலத்தில் ஒருவர் வந்து உயிரியல் மாதிரி வந்து பெறுவதற்கு சட்டம் அதாவது நிர்வாக நடுவர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு வந்து உத்தரவிடலாம். இப்போ ஆல்ரெடி சிறையில் வந்து நன்னடத்தை காலமாக சில பேர் வந்து விடுவிக்கலாமல் இருப்பாங்க, சில பேர் வந்து அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறக்கூடிய நிலைமையில் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கூட அவங்களோட பயாலஜிக்கல் சாம்பிள் எடுக்கணும்னு சொன்னால் நிர்வாக நடுவர் வந்து அடிஷ்னலாக பர்மிஷன் வந்து கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் சேகரிக்கிறாங்க இல்லையா இந்த அடையாளம் எல்லாம், இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 75 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய மாதிரி வந்து நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு இடத்துல வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் குற்றம் பண்ணுறார், அதே நபர் இன்னொரு ஸ்டேட்டில் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகிறாரு, அப்போது அவருடைய கைரேகை ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது, இல்லை அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு செய்ய போகும்போது ஒரு பிளட் சாம்பிள் இருக்குது. இந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் அனைத்துமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக ஒரு குற்றவாளிக்கு 75 ஆண்டுகள் வரைக்கும் கூட ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம இந்த நபர் செஞ்சவர் இன்னொரு குற்றத்துக்கு வரும்பொழுது அவருடைய ரெக்கார்டை வந்து மேட்ச் ஆகுதா, இவர் வந்து கான்சிக்வன்சி அஃபென்ஸை வந்து பண்ணுறாரா, இல்லை இவர் தான் அடையாளம் தெரியாமல் மாறும்பொழுது அந்த இந்த சேகரித்து வச்ச இந்த அடையாளம் வந்து அவர் டிஎன்ஏ பேட்டர்ன் அவருடைய பிளட் சாம்பிள் இந்த மாதிரியான பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸ் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். அந்த நபர் வந்து எத்தனை முறை குற்றம் செய்கிறார், ஏற்கனவே குற்றம் செய்தவரா இல்லையா, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உதவியாக இருக்கும். ஸோ நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து இதை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு விசாரணை நேரத்திலையும் கோர்ட் கேட்கும்பொழுது அவங்க வந்து இதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ கோர்ட் ஆர்டரின் பேரில் இந்த ரெக்கார்ட்ஸை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸை எப்போ அழிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தில் வந்து குற்றச்செயல் செஞ்சிருக்காரு, அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த குற்றம் வந்து அப்பீல் போகிறாரு. ஸோ அப்பீல் போயிட்டே இருக்காரு, அப்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் முடிகிறதுக்கு 20 வருஷம் ஆனாலும் அந்த இந்த பர்டிகுலர் சாம்பிள்ஸ் அழிக்காமல் அந்த நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவில் வந்து ரெக்கார்டாயிருக்கும். ஒருவேளை அந்த எல்லா கேஸ்லேயும் அவர் க்ளோஸ் ஆகி அப்பீல் எல்லாத்தையும் க்ளோஸ் ஆகி அவர் வந்து அக்யூட்டல் ஆகிறாருன்னு சொன்னால் அந்த சமயத்தில் விடுதலை ஆகும் பொழுது கோர்ட் பர்மிஷனோட அந்த ரெக்கார்டை வந்து அழிப்பாங்க. ஒருவேளை அவர் வந்து அந்த கேஸை வந்து விடுவிச்சு அதாவது அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வருது இவர் விடுதலை ஆகிறாரு, அந்த நாளுக்கு முன்னாடி கூட இந்த ரெக்கார்டை அழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேஸ் வந்து இவர் மேலே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் ஸோ அந்த கேஸும் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் ஃபஸ்ட் கேஸ் முடிஞ்சாலும் அந்த ரெக்கார்டை வந்து அழிக்க மாட்டாங்க. ஸோ 75 இயர்ஸ்க்கு வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஒரு நபருக்கான அந்த தவறு செஞ்சவங்களுக்கு ரெக்கார்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கைது செய்யக்கூடிய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கேஸில் நெக்லிஜென்சி டிரைவிங் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேஸை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 304A அப்படின்ற ஒரு
ஐபிசி செக்ஷனில் கேஸ் வந்து விதிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள், 6 மாதத்துக்கு குறைவாக ஒரு குற்றம் செஞ்சுருந்தாலும் இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு போலீஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சாம்பிள் அவங்க எடுக்கலனாலும் ஒருவேளை அந்த கேஸுக்கு தேவைப்பட்டதுன்னா பிட்டிஷன் கொடுத்து அதை எடுக்க சொல்கிறதுக்கும் பிட்டிஷனருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஆக்டோட ஒரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த கேஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.